எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நோ பேக் பனானா பனாஃபி பை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட். இதுக்கு வந்து நம்ம ஒரு கேரமல் சாஸ் செஞ்சு அந்த கேரமல் சாஸை இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறோம். அதோடய லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த கேரமல் சாஸோட லிங்க். அதை பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெசர்ட் செஞ்சீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பெனாஃபி பை பண்ணுறதுக்கு 200 கிராம் டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பெனாஃபி பையோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பிஸ்கட்ஸை சின்ன சின்ன துண்டாக உடச்சி இந்த உடச்ச பிஸ்கட்ஸை ஃபுட் ப்ரொசஸருக்கு மாற்றுறேன். நீங்கள் இதை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் உருக்கின வெண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் அரைங்க. வெண்ணையும் பிஸ்கட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், வெண்ணையும் பிஸ்கட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கேக் டின்ல எல்லா பக்கமும் வெண்ணெயை தடவி மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் அரைச்ச பிஸ்கட்ஸை போடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு பட்டர் பேப்பரை இதுக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது பிஸ்கட்ஸ் நல்லா டைட்டாக ஃபர்மாக ஆகிடும். அப்போ தான் கேக் டின்ல இருந்து எடுக்கும்போது உடையாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் இதை 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அடுத்து கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் சர்க்கரை போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடு பண்ணுங்க. சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பில் இருந்து இறக்குனதும் உடனே 6 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வெண்ணெய் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. கேரமல் சாஸ் எப்படி செய்யறது இந்த டீடைல்ஸ் வீடியோ நம்மளோட ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் பார்த்து செய்யலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை 1/4 இன்ச் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் பேஸோட டின் ஃப்ரிட்ஜில் வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பனாஃபி பை பேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லேயருக்கு நான் சால்டட் கேரமல் சாஸ் ஊற்றுறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கட் பண்ண வாழைப்பழ பீசஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. இதுக்கு மேலே மீதி இருக்கிற சால்டட் கேரமல் சாஸை ஊற்றுங்க. கேரமல் சாஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. கலரும் வாசனையும் கூட ரொம்பவும் அருமையாக இருக்கு. வாழைப்பழம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதை 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. அடுத்து நம்ம விப்ட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு போல கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது வந்து க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விப்ட் க்ரீமையும் நான் சில் பண்ணி வச்சுருக்கேன். 250 ml விப்ட் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டான்னா நீங்கள் 1/2 கப் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன் ஐசிங் சுகர் போடுங்க. நீங்கள் விப்பிங் க்ரீமை 10 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக மீடியம் டு ஹை ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரைட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. 10 நிமிஷத்துக்கு பொறுமையாக பீட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். உங்ககிட்ட ரெடிமேட் விப்பிங் க்ரீம் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனாஃபி பை நல்லா செட் ஆகிடுச்சு. கேக் டின்னர் ரிமூவ் பண்ணிடலாம். பெனாஃபி பை கேக் டின்லேருந்து ரிமூவ் பண்ணதும் விப்பிங் க்ரீமை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கடைசியாக மேலே கொஞ்சம் சாக்லேட் துருவினத்தை வச்சு டெக்கரேட் பண்ணி உடனே சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையான நம்மளோட நோ பேக் பெனாஃபி பை ரெடி ஆயிடுச்சு. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.
ஸோ பனானா பனாஃபி பாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ வீட்டில் அவன் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. இது வந்து நோ பேக் டெசர்ட். இது நீங்கள் நல்லா செஞ்சு லேயர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வாழைப்பழம் வச்சு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை நீங்கள் செய்யலாம். ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.